ஆர் கே நகர் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது பணப்பட்டுவாடா நடந்தது தொடர்பாக சிக்கிய ஆவணங்கள் அடிப்படையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமைச்சர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ய தேர்தல் ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு காலியாக இருந்த சென்னை ஆர் கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கு கடந்த April 12 தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதில் அதிமுக இரண்டாக பிரிந்து சசிகலா அணி சார்பில் தினகரனும் பன்னீர்செல்வம் அணி சார்பில் மதுசூதனனும் போட்டியிட்டனர். இந்த நிலையில் கடந்த April 7 சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீடு, அலுவலகம் உள்ளிட்ட 35 மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். அதில் விஜயபாஸ்கரின் சட்டமன்ற உறுப்பினர் விடுதி அறையில் ஆர் கே நகரில் 89 கோடி ரூபாய் அளவில் பண பட்டுவாடா செய்ததற்கான ஆவணங்களும் ஆர் கே நகர் தொகுதி மக்களின் வாக்காளர் பட்டியலும் சிக்கின. மேலும் பண பட்டுவாடா செய்ததற்காக விஜயபாஸ்கர் அறையில் சிக்கிய ஆவணத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, அமைச்சர்கள் செங்கோட்டையன், தங்கமணி, திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோர் பெயரும் இருந்தது. பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து வருமான வரித்துறையினர் விஜயபாஸ்கரிடம் 3 கட்டங்களாக விசாரணை நடத்தினர். மேலும் பண பட்டுவாடா நடைபெற்றதாக கூறி April 9 இடைத்தேர்தலை ரத்து செய்ய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. இந்த சூழ்நிலையில் பண பட்டுவாடா தொடர்பாக வழக்கறிஞர் வைரக்கண்ணன் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தேர்தல் ஆணையத்திற்கு சில கேள்விகளை எழுப்பினார். இதுகுறித்து தேர்தல் ஆணையம் அவருக்கு அளித்துள்ள பதிலில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மீதும் அமைச்சர்கள் செங்கோட்டையன், செல்லூர் ராஜு, வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் மற்றும் அதிமுக துணை பொதுச்செயலாளர் தினகரன் ஆகியோர் மீதும் வழக்கு பதிவு செய்வதற்கான பரிந்துரையை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி மற்றும் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் ஆகியோருக்கு தேர்தல் ஆணையம் அனுப்பியுள்ளது. ஆனால் காவல்துறையினர் இதுவரை வழக்கு பதிவு செய்யவில்லை என தெரிவித்துள்ளது. இதனால் முதல்வர் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடக் கோரி வழக்கறிஞர் வைரக்கண்ணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவின் மீதான விசாரணை நாளை June 19 வரவுள்ளது. ஏற்கனவே எம்எல்ஏ வீடியோ விவகாரம், பழனிசாமி அணி, பன்னீர் அணி, தினகரன் அணி என பல அணிகளாக எம்எல்ஏக்கள் பிரிந்து கிடக்கும் நிலையில் முதல்வர் உள்ளிட்ட அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது எடப்பாடி அரசிற்கு மேலும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.